இன்னைக்கு மட்டன் சாப்பிடும் போல இருந்துச்சுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் மார்னிங் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு டேஸாக பாத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே பயங்கரமான கோல்டா இருந்தாலும் இன்னைக்கு ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு மட்டன் வச்சு பெப்பர்லாம் அதிகமா போட்டு மட்டன் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மட்டன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் குக்கர்ல வேக வைக்க விட்டாச்சு இப்போலாம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் பர்த்டே பார்ட்டிக்கெலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்காத ஆளே கிடையாது அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க ஹோம் பேக்கர் திருச்சி அது மட்டும் இல்லாம சாக்லேட்ஸ் எல்லாமே எப்படி ரெடி பண்றது அப்படின்னு இதுக்காக ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்காங்க வீக்லி டூ டேஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும் ஒரே மாதிரி இல்லாம ஒரு ஒரு வாரமும் புதுசு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சாக்லேட் கிளாஸ் மட்டும் இல்லாம மஃபின்ஸ் கேக்லாம் எப்படி பேக் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு கஸ்டமைஸ்டு சாக்லேட்ஸ் வேணும்னா திருச்சி ஃபுல்லாவே டெலிவர் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கஸ்டமைஸ்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க ரசம் அண்ட் மட்டன் கிரேவி வச்சு அன்னைக்கு லஞ்ச கன்பெயின் பண்ணியாச்சு